Hi friends, ellorkum vanakkam, welcome back to our channel. So iniki video pathinga naalik school ku thevena prepration la start pandren. Naalik vandu pathinga tiffin box ku chapathi appra vandu verkalla vachi salad idala vandu ready panni kudukka poren. Chapathi maavu illa vandu arisi eduva irundhalume night e vandu alandittu vandu vechukken. Morning time la vandu light potom appadina mathavangalukku vandu thookam disturb aagum. Adanal night e vandu night vandu vechukken kitchen la. அதே மாதிரி ஊற வைக்கிற பொருள் வந்து எதுவாக இருந்தாலுமே ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சுக்குவேன். ஏன்னா நைட் ஃபுல்லாக ஊற அந்த தண்ணியில் தான் வந்து சத்து அதிகம்னு சொல்லுவாங்க. அதை வந்து காலையில் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேக வைக்கிறதுக்கு அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்து வாட்டர் பாட்டில் தண்ணி எனக்கு சமையலுக்கு தேவையான தண்ணியெல்லாம் வந்து பிடிச்சி கவுண்டர் டாப் மேலே வந்து வச்சுருவேன். ஒரு சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் வேலை கொஞ்சம் வந்து பிஸியாகவே இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு இந்த மாதிரி பிடிச்சி வைக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். என்னோடய ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா 9:15, 9:30 வந்து தூங்க போயிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வந்து லேட் 9:45 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:15. நான் வந்து 5:00 எழுந்துச்சிட்டேன். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டருக்கு 5:15 ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் வேலையை ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் நேரமாக எழுந்திருக்க டிப்ஸ் சொல்லுங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் ஹானஸ்ட்டாக வந்து ஒன்று சொல்கிறேன். காலையில் டைமில் வந்து நம்மளுக்கு இந்த டைமுக்குள்ளே இதை கம்பல்சரி முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் வந்து காலையில் நேரமாக வந்து எழுந்திருக்க முடியும். எனக்கு 7 மணிக்குள்ள பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணும். 12 மணிக்குள்ள வந்து ஷார்ட் வீடியோ போஸ்ட் பண்ணும். நான் இந்த டைமில் எழுந்திருக்கனா ரெண்டுமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த டைமுக்குள்ளே வந்து இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காலையில் வந்து நேரமாக எழுந்திரிச்சு பழகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அலாரம் எல்லாமே நம்ம வந்து எழுந்திரிச்சிடலாம். எனக்கு ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அலாரம் எல்லாமே வந்து நான் எழுந்திரிச்சு பழகிட்டேன். இப்போ லஞ்ச் பாக்ஸ் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சுட்ட தக்காளி தொக்கு, சப்பாத்தி, வேர்க்கடல சாலட், லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். நான் தேவையானதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நைட்டு ஊற வச்சது நல்லா வந்து ஊறி இருந்துச்சு. வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நம்ம வந்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுக்கும்போது நல்லா வந்து சாஃப்டாக வந்து வெந்து வரும். நம்ம கம்மியான நேரம் வந்து ஊற வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து வேர்க்கடலை வெந்து வராது. நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வேக வச்சிட்டேன். இப்போ இந்த பர்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசையை வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டோட நான் கொஞ்சமே வந்து சேர்த்து சூடாகணும். மாவு வந்து பிசைஞ்சிடலாம். மாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் இல்லை நெய் எது வேணாலும் சேர்த்து வந்து நம்ம பிசையலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உப்பே எண்ணெயும் மாவோட கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சூடாக இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூன் வச்சு ஒன்றா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறமா கை வச்சு நல்லா வந்து நீங்கள் சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா வந்து ஒன்று திரட்டி பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் தேங்காய் விட்டு மேலே தடையை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம். மாவு ஊற அந்த டைமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். இது வந்து சுட்ட தக்காளி தொக்கு. தக்காளி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான துணியில் வந்து தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. எல்லா தக்காளி மேலேயும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு நல்லா தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் தடவுன தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா பர்னரில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து தந்தூரி மேக்கர் வச்சுருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா டேரெக்டாக பர்னரில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் தோல் பிரிஞ்சு வர மாதிரி சுட்டெடுத்து தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து ஆற விட்டுருங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சேலட்க்கு அதுக்கப்புறம் ஜூஸ்க்கு தேவையானதை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். லெமன் ஜூஸ் வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் ரெடி பண்ணுற மாதிரி தான் நானுமே வந்து ரெடி பண்ணுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கடைசியில் வந்து ஒரு பிஞ்ச் வந்து உப்பு, ரெண்டு ஏலக்காயை வந்து தட்டி போட்டு பாருங்கள். நல்லா வாசனையாக ஜூஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜூஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு வச்சுருந்த தக்காளி வந்து நல்லாவே வந்து ஆறியிருந்தது. நம்ம தண்ணியில் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா உரிக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் வந்து உரிச்சு எடுத்துடலாம். இப்போ உரிச்செடுத்த தக்காளியெலாம் வந்து மிக்ஸ்சரில் சேர்த்து நல்லா ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து கல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் வந்து சர்க்கரை, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள் போட்டு அடுப்பை வந்து சிம்மரை வச்சு நல்லா சுண்டி வர வரை வேக விட்டுடலாம். இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து விசில் போயிடுச்சு. வேர்க்கடலையை வந்து நான் கொஞ்சம் தனியாக லேகனுக்கு வந்து எடுத்து வச்சுருவேன். சாலட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து வரமிளகாத்தூள், ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் பிழிஞ்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பரான நல்லா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சாலட் வந்து ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாலட், ஜூஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்திக்கு மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாச்சு நீங்கள் நல்லா வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கும், சப்பாத்தி வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ தக்காளி தொக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் வந்து அடுத்த சிம்லேயே வச்சு நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நெய்யில் கடுகும் கருவேப்பிலையும் வந்து தாளிச்சு கொட்டியிருக்கேன். தேங்காய் நெய்யில் தாளிச்சு கொட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராகும். மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து சப்பாத்தியை தான் வந்து சாப்பிட்டு போனால். ஸோ லஞ்ச் பாக்ஸ் தேவையான எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வந்து இந்த ரெசிபீஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பாப்பா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து லேகனே ஹேண்டில் பண்ணிவிட்டு எப்படி சமையல் வேலையை முடிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தே பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கே சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். கரெக்டாக வந்து லேகன் எழுந்திரிக்கு முன்னாடி எல்லா வேலையுமே வந்து மோரோவர் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஒரு சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அவன் 8 மணி தான் எழுந்திரிப்பான். அதுக்குள்ளே நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலையை கூட முடிச்சு வச்சிருவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் எனக்கு லேகனோட டிஸ்டர்பே இருக்காது. ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து மேனேஜ் பண்ணி இப்போ கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. பாப்பா கிளம்புனதுக்கப்புறம் லேகன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து நான் சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நிறைய பாத்திரம் சேர்த்திட்டே வந்தால் வேலை செய்யவே தோணாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் சேரும் போதே அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்தோம்னா வேலை வந்து சீக்கிரம் முடியும். நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் சாப்பாடு வந்து அரைச்சி வச்சுட்டு எங்களுக்கு லஞ்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி எங்களுக்கு லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மிளகு ரசம், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பொரியல். மிளகு ரசத்துக்கு புளி அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்காது, அதனால் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து புளி ஊற அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்க சப்பாத்தி மாவில் வந்து எங்களுக்கு சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மிளகு ரசம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் வந்து மிளகு, 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 10 பல் பூண்டு, 1 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக வந்து அந்த கொத்தமல்லியோட காம்பு, 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கடைசி கருவேப்பிலை வரமிளகா பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்காங்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதே நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இப்போ இந்த சைடு எடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஊற வச்ச புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கிட்டேன். உங்கள் புளிப்பு சுவைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி ரசம் வந்து நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஸோ எங்களுக்கு லஞ்சுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அது வந்து நல்லா கொதிச்சு ரெடியாகிற அந்த டைம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கவுண்டர் டாப் அதுக்கப்புறம் வந்து சிங்க் ஏரியா சைட்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். கரெக்டாக வந்து சமையல் முடிக்கிறக்கும் நம்ம கவுண்டர் டாப் ஏரியா வந்து க்ளீன் பண்ணுறக்கும் வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அங்கே சமையல் ஆகும்போது இந்த சைடு வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்து வச்சுட்டோம்னா மற்ற வேலையெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம். என் ஹஸ்பண்ட்க்கும் லஞ்ச் பாக்ஸ் தேவையான எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் பீர்க்கங்காய் பொரியல் ரசம். அவருக்கு டிஃபன் ஐட்டம் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் வந்து நான் டிஃபன் செஞ்சேன்னா அவருக்கு வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருவேன். ஸோ அவரும் வந்து அதுக்கப்புறம் கிளம்பிட்டாரு. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க டியூட்டி கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடு பெருக்கி விட்டுட்டு அடுப்பெலாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஆயில் பாட்டிலுக்கு வந்து என்ன ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு சாப்பிட வந்தேன்னா எனக்கு வந்து ஷார்ட் வீடியோ போடுறதுக்கு வந்து டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். வேலை முடிக்காமே வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தால் வீடு வந்து கொஞ்சம் கஜகஜன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேரமாக வந்து நான் வேலையை முடிச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிவ்அவே வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணேன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஆர்டர் போட்டு அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக ரிசீவ் ஆச்சு. அதை ரிட்டர்ன் போட்டு மறுபடியும் இப்போ தான் வந்து அது கைக்கு வந்திருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வின்னர் யாருன்னு வந்து சொல்கிறேன். சீக்கிரமாக 50K வந்து கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.